இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:36 ஆகிடுச்சு. ஆர்டர் போட்டிருக்காங்க 70 ருபீஸ், 4.97 கிலோமீட்டர்ஸ்க்கு அச்சுருக்காச்சு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மீசி ரெஸ்டாரண்ட், 20 ருபீஸ் டிப்ஸ் போட்டிருக்காங்க. தேங்க்ஸ் சொல்லுங்கள், தேங்க்ஸ் சொல்லியாச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்டாரண்ட் கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டேன். மீசி ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. ஒரு நிமிஷம் ரீச் எடுத்து கொடுத்துருக்கேன். ரிச்சர் கொடுத்தாச்சு. ஃபுட்டு ரெடியாக தான் இருக்குது, பிக்கப் பண்ணியிருக்கோம். பிக்கப் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட் கேட்டில் தான் போகணும் பிக்கப் பண்ணுறதுக்கு. ப்ரோ கொஞ்சம் நவர் ப்ரோ, 4757 ஆச்சு. பிக்கப் பண்ணியிருக்கோம், பிக்கப் மார்க் பண்ணியாச்சு. லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புரசி வாக்கம், சங்கம் சினிமாஸ்லாம் தாண்டி டாடியில் போட்டாச்சு. நான் காலையில் 12 மணிக்கு ஆன் பண்ணது தான், அதோட இப்போ வரைக்கும் ஆஃப் பண்ண வேலை கண்டினியூஸாக லாகின்லேயே தான் இருக்கேன். ஸ்நாக்ஸ் டைமில் ஓட்டுறது வந்து வேஸ்ட்டு. எல்லா ஆர்டருமே கிட்டக்கிட்டேயே போட்டுடுறாங்க. கிட்டக்கிட்டே போடுறதுனால பே அவுட்டும் ரொம்ப கம்மி தான். 25 ருபீஸ், 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் ஆர்டரே வந்துகிட்டே இருந்தது. அப்போது நீங்கள் நைட்டு முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கொடுத்துட்டு 7 ஆர்டர்ஸ் ஓட்டணும். நைட்டு 12 மணிக்குள்ளே 7 ஆர்டர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணால் தான் இன்சென்டிவ் ஆட் ஆகும். 10 கிக்ஸுக்கான இன்சென்டிவ் ஆட் ஆகும். வாங்க சீக்கிரமாக போய்ட்டு டெலிவரி கொடுத்துடலாம். கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் 80 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஃபீச்சர் கொடுத்தாச்சு. கஸ்டமர் கால் பண்ணுவோம். 31 எங்கே இருக்கு? நம்பர் 11 தான் இருக்கு. கால் பண்ணுவோம். 13 இருக்கு, 31 காணுமே. ப்ரோ ஜொமேட்டோல இருந்து கால் பண்றோம் ப்ரோ. அந்த ஸ்ட்ரீட் டெட்டன்ட் வாங்க, லாஸ்ட்ல வாங்க, மேல இருந்து பேக் போடுறோம், அந்த பேக்ல போடுறோம். ஆ ஓகே நா, ஓகே நா. நல்ல கஸ்டமரா இருக்காங்க. மேல வர சொல்லாம பேக் போட்டாங்க கீழே. ஒரே நிமிஷம் இழுத்துக்கிறாங்க மேலே. நம்ம இப்போ டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணி ஆகிடுச்சு. 90 ருபீஸ் போட்டிருக்காங்க அந்த ஆர்டருக்கு. டெலிவரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 5.7 கிலோமீட்டர்ஸ்க்கு 90 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ காலிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 99 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். இன்னும் எத்தனை ஹவர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 ஹவர்ஸ் இருக்குது. 4 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே ஷிஃப்ட்டும் முடிஞ்சிடும், டார்கெட்டும் முடிஞ்சிடும்.
டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஃபோர் ஹவர்ஸில். இன்னும் ஆர்டர் எதுவும் வரலையே, போகிறமா நிற்போம் ஆர்டர் வர வரைக்கும். ஆர்டர் போட்டுட்டாங்க, 71 ருபீஸ் போட்டிருக்காங்க. பிக்கப் 2 கிலோமீட்டர்ஸ், ட்ராப் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு 71 ருபீஸ் போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணுவோம். ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா சேவரி சீசியல்னு போட்டு வாங்க, ரெஸ்டாரண்ட் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டு பார்த்தீங்கன்னா இதோ தான் இருக்குது, கிரீன்ஸ் ரோட்டில் தான் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டு. ரெஸ்டாரண்ட்டு போகுமா? பெட்ரோல் இன்னும் பெட்ரோல்லாம் இருக்குது நிறையா. ரெஸ்டாரண்ட்டு கிட்டத்தட்ட ரீச் பண்ணியாச்சு. பாட்டி குறுகாலாக வந்துட்டீங்க, கொஞ்ச நேரத்தில் ஆட்டோக்கார விட்டுருப்பார். பிள்ளைங்க மாதிரி ஓட்ட போகிறேன் நான் வண்டி. அவர் டோப் பண்ணிட்டு வர்றார் பெட்ரோல் இல்லைன்னு. நம்ம ஹியூமானிட்டி பண்ண வேணாம், நம்மளுக்கு ஆர்டர் தான் முக்கியம் இப்போது. ஏன்னா 6 ஆர்டர் முடிக்கணும். இப்போ நான் எதுக்கு அவருக்கு டோப் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே தான் பெட்ரோல் பங்க் இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வரட்டும், ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள், பெட்ரோல் பங்க் கிட்டே வந்துடு. இண்டிகேட்டரை போட்டாச்சு, கிட்டத்தட்ட வந்துட்டோம். சேவரி சீசன் கொடுத்துருக்கோம். ஆர்டர் ரெடியாக இருக்கு. சாந்தோம் ஆர்டர் இல்லையா? ஆ, இஷ்டத்துக்கே மாற்றினே இருப்பாங்க. ஒரு காலைலன்னா இங்கே கொடுப்பாங்க, நைட்டுன்னா இங்கே கொடுப்பாங்க. ஆ, 7995 7995 கண்டுக்க மாட்டேன் நான் ஆர்டர்ண்ணா. நான் அந்த ஆர்டர் எடுத்துக்கணும். 7995 4 ரோல் சவர்மா ரோல் கண்டுக்க மாட்டானுங்க. எதுக்கு ஆன்லைன் ஆர்டர்லாம் ஆன் பண்ணி வச்சுறானுங்க பார்த்தீங்களா? ஐயோ, அங்கே போகணுமா? மயிலாப்பூர் கிட்டத்தட்ட, சாந்தோம் கிட்டத்தட்ட போகணுமா? ஆல்ரெடி அங்கே டிராஃபிக்காக இருக்குது. மதியானம் ஸ்நாக்ஸ் பீக்கில் ஒரு 1 ஹவர் அங்கே தான் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃபுல்லாக. இன்றைக்கி வேறு அமாவாசை வேறையா, அதனால் மயானம் போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் பிளாக்கு. கொஞ்சம் 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 கொஞ்சமாக நவுந்து நவுந்து போயிட்டுருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் ஒன்று படிச்சேன், 7 ஹவர்ஸ் ஓட்டினா பட்டக்ஸும் அப்புறம் பேக் பெயின் வராதான்னு கேட்டார். எந்த பெயினுமே இல்லாமல் எந்த வேலையுமே இருக்காது. ஏதாச்சும் எல்லா ஒர்க்லேயுமே ஏதாச்சும் ஒரு பெயின் இருக்க தான் செய்யும். பெயின் இல்லாமல் வேலை செய்யணுன்னா வாய்ப்பு இல்லை ராஜான்னு தான் சொல்லணும். எது பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பெயின் இருக்க தான் செய்யும். ஒரு பழமொழி கூட இருக்குமே, நோ பெயின் நோ கெயின், அந்த மாதிரி தான். டிராஃபிக்கில் நின்று ஆயிடுச்சு. போங்கடா போங்கடா போங்கடா, கார் நவுத்துங்கடா. ஃப்ளைஓவரில் பரப்போமா? நான் பறந்தேன்னா கீழே தான் விடணும், ஏன்னா ரோடு சரியில்லை. ரோடு போடுறது ஃபுல்லாக குறைஞ்சு வச்சுருக்காங்க. டஸ்ட்லாம் கண்ணில் விழுது.
வைசர் போட்டேன்னா ஒன்றும் தெரியாது, கண்ணு கண்ணே தெரியாது. ஸ்மோக் வைசர் இந்த மாதிரி ரோட்டில் மட்டும் பிரேக்கும் பிடிக்கக்கூடாது, ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது. தெரியாமல் ஃபாஸ்ட்டாக போய் பிரேக்கு பிடிச்சோம், கை காலெல்லாம் ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக லீவ் போட்டு வீட்டில் இருக்கும். ஐயோ, ஸ்ட்ரைட்டாக போக முடியாது போலயே. இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த பக்கம் பாரு, நான் அந்த பக்கம்தான் பார்த்துன்னுக்குறேன். சே, என் வண்டி இருந்துச்சுன்னா இந்த நேரத்துக்கு ஃபோனை தூக்கி உள்ளே போட்டுருக்கான். ஃபோன் கையிலேயே பிடிச்சி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. பரவாயில்லையே, ஃப்ரீ ஆகிடுச்சு டிராஃபிக்லாம். இவங்களாம் மயானக்கொள்ள முடிச்சுட்டு தான் போயிட்டுருக்காங்க. கஸ்டமர் லொக்கேஷனுக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு, 350 meters தான் இருக்கும் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. ஷார்ட்கட்டில் போகுது. மாப்பிள்ள சுற்றி சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. கேட்டால் ஷார்ட்கட். ஆமாம், நம்மளை ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. கால் பண்ணிப்போம் கஸ்டமர். நகர் 2nd Street, சாந்தோம் சர்ச், சென்னை. 6 bar 6 bar 2 தான் இருக்கு, 7 bar 7 தான் இருக்கு. கால் பண்ணிப்போம். பிஜிஎம் வரல. ஹலோ ஹலோ மேம், கேட்குதா? மேம் ஜொமேட்டோலேருந்து கால் பண்ணுறேன் மேம். லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, இங்கே 7 bar 7 தான் இருக்கு. மேம் ஒரே நம்பர் மட்டும் தான் மேம் இருக்குது, 6 மட்டும் தான் மேம் இருக்குது. அதுதானே சாண்டில் ஹவுஸ், சாண்டில் கலர் ஹவுஸ். என்னது மேம் மறுபடியும் சொல்லுங்க. ஆ ஓகே, இதுலையா மேம் என்ட்ரன்ஸு? ஆ ஓகே. பேக்கா மேம்? ஆ போடுங்க. ஆ ஓகே. தொடர்ந்து ஒன்று டபால் போயிடுது கேட்டு. பேக்கு போடுறாங்க, அதுக்குள்ளே நம்ம டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். ₹71 போட்டிருக்காங்க அந்த ஆர்டருக்கு. ஆ எழுத்துக்கோங்க மேம். நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, லைட் ஹவுஸ் எஸ்எஸ் ஹைதராபாத், 5 kilometers 74 rupees போட்டிருக்காங்க.
இந்த ஆர்டர் கொடுத்துட்டு இன்னும் அஞ்சு ஆர்டர் ஓட்டணும். ஐயோ என்ன யா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இந்த ரோடு, ஒன் வே ஆக்கிட்டாங்களா? ஆப்போசிட்டில் எந்த வண்டியுமே வரல. ஹோலி முடிஞ்சது போ, இந்த ரோடையும் ஒன் வே ஆக்கிட்டாங்களா? மெட்ரோ பணிகளுக்காக எல்லாரோடையும் பிளாக் செய்து விட்டு ஒன் வே செய்து விட்டார்கள். நம்ம எப்படியோ ஒன் வேலையாக போயிடலாம். நம்மளும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஹைதராபாடுக்கு நம்ம ஒன் வேல தான் போய் ஆகணும். இல்லைனா முன்னாடி போய் யூ-டர்ன் போட்டு பின்னாடி வருவேன், சுற்றிட்டு வரணும். எங்கடா ஸ்ட்ரெஸ் ஹைதராபாத்? ரைட் சைடு தான் ஹோட்டல் லொக்கேஷன். லொக்கேஷன் வந்தாச்சு. உள்ளே போய் ஐடி சொன்னால் தான் ஃபுட் ரெடி போட்டு தருவாங்க. ரெடி இல்லைன்னு காட்டுது. சிக்கன் பிரியாணி எக்ஸிக்யூட்டிவ் சார். ஐயோ இவ்வளோ கூட்டம். பிரியாணி பசிக்குதா? எல்லாருக்கும் பிரியாணி சாப்பிடுவாங்க. ஆ 6711 எடுத்துக்கிறேன். ஓகேவா? பிரியாணி பிக்கப் போட்டாச்சு. கஸ்டமரில் பேசுனேங்க. அடையாரா? இந்த ரோட்டில் போக முடியாது, பட்டினம்பாக்கத்தில் தான் போய் ஆகணும். போவோம், வேறு வழியே கிடையாது. இந்த ரோடையும் ஒன் வே ஆக்கிறது தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் இந்த ரோடு டூ வேவாக எல்லாம் இருக்குது. நகரு நகரை பாட்டு தான். அது நறுவில்லை அறுக்குமே உள்ளே ஒன்னோட இல்லை போயிருக்கான். நான் இப்படி ஓட்டுறேன்னு சொல்லி நீங்களும் இப்படி ஓட்டாதீங்க. சும்மா பண்ணுதாக தான் ஓட்டுறேன். மற்றபடி நல்லா தான் ஓட்டுவேன். கேப் கிடைக்கும்போது இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிடணும். மிரர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா கேப் அடிக்க முடியாது. என்ன மிரர் வந்து ஆப்போசிட் வர வண்டியில் அடிச்சிடும். அப்புறம் அவன் திட்டுவான், டே பார்த்து போடா அப்படின்னு சொல்லி திட்டுவான். பரவாயில்ல, இந்த ரோடு ஒன்றியாக்கிட்டாங்க. செம்ம கூட்டமாக இருக்குது, யாருமே வரமாட்டாங்க இந்த ரோடுக்கு. அவ்வளோவா இப்போ மெயின் ரோடு ஆக்கிட்டு இந்த ரோடை டிராஃபிக் ஆக்கி விட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் சென்னை மெட்ரோ. கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டத்தட்ட வந்தாச்சு. ரிச்சர்ட் கொடுத்துருவோம். ஹலோ ப்ரோ, ஜொமேட்டோலேருந்து கால் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆ வந்துட்டேன். லொக்கேஷன் வந்துட்டேன் ப்ரோ. ம், ஓகே ப்ரோ. கஸ்டமர் வரேன்ட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிப்போம். அவர் பேர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிச்சு. டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிவிட்டு
74 ருபீஸ் போட்டிருக்காங்க. நெட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருவோம்.